வணக்கம் அண்ட் வெல்கம் டு டுடே டெக் இன் 5 மினிட்ஸ் எபிசோட் நம்பர் 30. இது ரியாகிலிட்டி சேனல். நான் முத்தரை என் கூட தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்றைய டெக் நியூஸ் எல்லாம் டக்கு டக்கு பார்த்துடலாம். ஆரம்பிச்சிருட்டோம் சார். நானே வந்து நியூஸ் ஆரம்பிச்சு. ஓகே, அமேசான் இந்தியாவில் வந்து ஒரு புது செக்ஷனே ஆரம்பிச்சிருக்காங்களாமா அவங்க வெப்சைட்ல, ஸ்கூல் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒரு செக்ஷன். இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இப்போ லேப்டாப்ஸ்க்கான டிமாண்ட் 2 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்ட் 1.5 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்கூல் ஃப்ரம் ஹோம் எல்லாம் வீட்லேயே உட்காந்தே பண்ணுறதுனால அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வீட்லேயும் மறுபடியும் வாங்க வேண்டியதாக இருக்கு இல்லையா. அதனால ஸோ இந்த டிமாண்டை பார்த்து அமேசான் அதுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷனே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்கூல் ஃப்ரம் ஹோம் யார் பண்ணுறீங்கனாலும் அந்த செக்ஷனுக்குள்ள மட்டும் போனீங்கன்னாவே உங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. சூப்பர். PlayStation 4 வந்து ரொம்ப நாளா வச்சு, எப்போ 5 வரும் நிறைய பேர் வெயிட் பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து சோனி வந்து PlayStation 5 வந்து அன்வீல் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல வந்து ரெண்டு வெர்ஷன் இருக்கு, ஒன்னு வந்து ப்ளூரே டிஸ்க் யூஸ் பண்றது, இன்னொன்னு வந்து டிஜிட்டலா யூஸ் பண்றது. ரெண்டுமே ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இதுல வந்து பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டி இருக்கு. அப்படின்னு என்னன்னா, உங்க பழைய PlayStationல இருக்க எல்லா கேம்ஸுமே இதுல வந்து சப்போர்ட் ஆகும். சூப்பரான விஷயம். அதே மாதிரி இது வந்து வெர்டிகலாவும் நிக்க வச்சுக்கலாம், ஃப்ளாட்டாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நிற்க வச்சுலாம். அப்புறம் இது கூட ஆக்சரிஸ், ஹெட்ஃபோன்ஸ் இதெல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஓகே, சாமி அவங்க வந்து 27-inch கேமிங் மானிட்டர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்களாமா. இன்னும் சைனாலேயே லான்ச் பண்ணல, ஸோ சைனாவில் தான் ஃபஸ்ட் லான்ச் பண்ணுவாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 27-inch IPS LED பேக்லிட் டிஸ்பிளே, ஃபுல் HD ரெசல்யூஷன் தான். அது போக 165 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குமாமா. ஸோ கேமிங்க்கு வந்து 144 ஹை எண்டு தான், இதில் 165 வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ கேமிங்க்கு பட்டை கலப்போம். அது போக ஒரு 30,000 mAh பவர் பேங்க் அதுவும் லான்ச் பண்ண போகிறதா சொல்லிட்டுருக்காங்க. இது வரைக்கும் 20,000 தான் பண்ணியிருக்காங்க ஷாமி, அதுவுமே பார்த்தீங்கன்னா 20,000க்கு ஸ்லீக்கான சைஸ் தான். பார்க்கலாம். சூப்பர். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஓப்போ தான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் சார்ஜர். ஓப்போ ரினோ 3 யூஸ் பண்ணிருக்காங்க, 30 minutes ஃபுல் ஃபோன் சார்ஜ் ஆயிரும். அடுத்து வந்து இப்போ என்ன சூப்பர் 3.0 அது வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து 80 watts சார்ஜிங். ஸோ உங்களோட ஃபோன் வந்து 20 minutes சார்ஜ் ஆயிருமாம்மா கம்ப்ளீட்டா, வேற லெவல்ல. அதே மாதிரி சாமி வந்து இந்த வாரம் ஒரு வீடியோ வந்து லீக் ஆகுது சாமி கிட்ட இருந்து, என்னன்னா 120 watts சார்ஜர் வந்து ஒரு ஹேண்ட்ஸன் வீடியோவே லீக் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 120 minutes ஒரு ஃபோன் ஃபுல்லா சார்ஜ் ஆயிருமாமா. சீக்கிரமா வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, யார் உங்க போனை முதல்ல வெடிக்க வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். அமேசான் அவங்களுக்கு வந்து யூரோப்ல ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்றாங்கன்னா, அமேசான் நீங்க பண்ற பிசினஸ் மாடலே தப்பு, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்றீங்க, அதுல வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் எல்லாம் வந்து பொருட்கள் விற்கிறாங்க. உதாரணத்துக்கு சார்ஜர், சார்ஜர் கேபிள், ஹெட்ஃபோன்ஸ் இதெல்லாம் விற்கிறாங்க. அதுல எந்த மாடல்லாம் நல்லா விற்குது, எப்படி எல்லாம் பண்ணா மக்கள் நிறைய வாங்குறாங்க அப்படின்ற டேட்டாவை நீங்க அனலைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு, அதே மாதிரி பொருள் ப்ராடக்ட்ஸை நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணி அமேசான் பேசிக்ஸ் கேபிள், அமேசான் பேசிக்ஸ் சார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே விற்கிறீங்க. ஸோ உங்ககிட்ட பொருள் விற்க வர்ற ஒருத்தவங்களும் பார்த்து காப்பி அடிச்சு அவங்களுக்கு நீங்களே காம்படிட்டராகவும் ஆயிடுறீங்க. ஸோ உங்கள் பொருளை மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரொமோட் பண்ணி காமிச்சு விற்றுறீங்க. இது வந்து தப்பான ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்மால் மீடியம் பிஸ்னஸஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இதை தடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேஸ் எல்லாம் ஃபைனலைஸ் ஆகி அமேசான் மேலே கில்ட்டி அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா உங்க இயர்லி ரெவன்யூல 10% ஃபைனா கொடுக்க வேண்டியிருக்கும். இமெயில் அமேசானுக்கு நாமமா? ஆமா. ஓகே, அடுத்த நியூஸ் என்னன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும் போது யாராவது எக்ஸ்பிரஸ் மியூசிக் போன் வச்சிருந்தாங்கன்னா, நோக்கியாவோட எக்ஸ்பிரஸ் மியூசிக் போன் வச்சிருந்தாங்கன்னா அவங்க மாசா இருப்பாங்க, ஏன்னா போனோட டிசைனே தரமா இருக்கும். இப்போ வந்து என்னன்னா, HMD குளோபல் தான் நோக்கியா வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி நோக்கியாவோட பழைய சூப்பர் போன்ஸ் எல்லாமே இப்ப அவங்க ரிவைவ் பண்ணிருக்காங்கல்ல, அந்த வரிசையில வந்து இப்ப நோக்கியா எக்ஸ்பிரஸ் மியூசிக் 5310 அதை வந்து June 16 இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்களாமா. இது வந்து பேசிக்கான 2G ஃபோன் தான், ஆனால் இது வந்து டியூவல் ஸ்பீக்கரோட வருது, அதே மாதிரி ஒயர்லெஸ் எஃப்எம்மோட வருது. ஸோ பழைய நினைவுகள்லாம் வரணும்னா அந்த ஃபோனை வாங்க. ஓகே, இன்டெல் அவங்களோட காமட் லேக் அப்புறம் ஐஸ் லேக் சீரீஸ் ஆஃப் ப்ராசஸர்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ வந்து ஷாமி லைன்ஸ் லான்ச் பண்ணாங்களே, அதில் இருந்தது வந்து காமட் லேக். இப்போ அதோட அட்வான்ஸ்டாக கூட ஐஸ் லேக்னு ஒன்று ஒரு சீரீஸ் இருக்கு. இப்போ அதுக்கும் அடுத்தபடியாக லேக் வியூ அப்படி லேக் ஃபீல்டு
ப்ராசஸர்ஸ் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் ஃபோக்கஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் டிவைசஸ் தான், அதாவது போர்ட்டபிள் டிவைசஸ் மாதிரி இந்த ஃபோல்டபிள் டேப்லெட்ஸ் இல்லைனா லேப்டாப்லேயே டுவல் ஸ்க்ரீனோட வர்றது இதெல்லாம் இருக்கையா. இதுக்கு வந்து ஃபியூச்சரே வந்து ஏஆர்எம் சிப் செட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஆப்பிள் கூட இனிமேல் லேப்டாப்லையும் இன்டெலுக்கு பதிலாக ஏஆர்எம் சிப் யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிருக்காங்க. ஸோ ஏஆர்எம் கூட கம்பீட் பண்ணும் அப்படின்றக்காக தான் இது மெயினாக விட்டுருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே இது போர்ட்லையும் இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் ஆஃப் இன்டெல் சிப்ஸோட 53% கம்மி ஸ்பேஸ் தான் பிடிக்குதாமா. ஸோ மொபைல் டிவைசஸ்க்கு ரொம்பவே நல்ல விஷயம் தான் அது. சூப்பர். ஓகே, ஸோ இன்றைய டெக்னிக்ஸ் எல்லாம் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய் பாய். சீக்கிரம் பார்ப்போம், டாடா பாய்.